சென்னை ஐஐடியில் ஆராய்ச்சி மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மற்றொரு மாணவரும் தற்கொலைக்கு முயன்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஸ்டீபன் சன்னி ஆல்பர்ட் என்பவர் சென்னை ஐஐடியில் முதுநிலை ஆராய்ச்சி மாணவராக பயின்று வந்தார். இந்த நிலையில் திங்கட்கிழமை இரவு தனது அறையில் தனியாக இருந்தபோது கதவை உட்பக்கமாக தாழிட்டுக் கொண்டு ஸ்டீபன் சன்னி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக சக மாணவர்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்த கோட்டூர்புரம் போலீசார் மாணவரின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஆராய்ச்சி படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியாத காரணத்தினால் மாணவர் மன உளைச்சலில் இருந்ததாகவும் கடந்த 2 மாதங்களாக சரியான முறையில் வகுப்பிற்கு செல்லாமல் இருந்து வந்ததும் தெரியவந்தது. இதேபோல ஐஐடி பிடெக் முதலாம் ஆண்டு படித்து வந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த விவேஷ் என்ற மாணவர் அவரது அறையில் மயங்கிய நிலையில் கிடந்தார். போலீசாரின் விசாரணையில் மாணவர் விவேஷ் 21 மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இவரின் தற்கொலை முயற்சிக்கு காரணம் என்ன என்பது குறித்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.